So, gentle ladies and gentlemen, in the CricAnandha's vlog, so Natarajan Cricket Ground opening special CricAnandha so we can varagirikkiren. World Test Championship final or Matthew Hayden or Ricky Ponting Natarajan enga IPL ku appuram yen avaru vandu thirupi India kaarla appdinu or kelvi kekranga appdina avaru evlo or impact create pannirkaru and Australia la nariya per Tamil Nadu vela oorla irundala vandu cricket aadi irukanga but thirupi or ground katti yen oorla irund nariya per varano appdinu yosikira vishayame periya vishayam or ground katti inga irukra makkal என்ன மாதிரியே இல்ல என்னோட ஒரு பெரிய ஆளாகணும்னு நினைக்கிறது அது ஒரு பெரிய நோபல் தாட். நிறைய பேர் ஊர் சைடுல இருந்து வந்தீங்கன்னா தமிழ்நாடு கிரிக்கெட் மாத்திரம் இல்ல நீங்களாம் IPL ஆடலாம், இந்தியா ஆடலாம், பெரிய பெரிய விஷயம் பண்ணலாம். பெரிய கனவு கண்ணுங்க and it will come true. இங்க எவ்வளவு கூட்டம் இதெல்லாம் தானா சேர்ந்த கூட்டங்க, நட்டுக்காக தானா சேர்ந்த கூட்டங்க அதெல்லாம். பா விருதாச்சலம் டு சேலம் சின்னப்பம்பட்டி NCG Natarajan Cricket Ground ஓப்பனிங்க்கு கிளம்பிட்டேன். ஸோ ஜென்டில் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் இந்த CricAnandha's vlog ஸோ Natarajan Cricket Ground ஓப்பனிங் ஸ்பெஷல் CricAnandha சோவேக்கு வரவேற்கிறேன். பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் முத்தண்ணன் வந்திருக்கிறாரு. முத்தண்ணன் வந்து அவர் தான் வந்து எல்லாமே இப்போ கேட்குறது உங்களுக்கு தமிழகத்தின் செல்லப்பிள்ளை கேட்குறீங்க. அவரோட குரல் தான் Natarajan, அவரோட குரல் தான். ஸோ நீங்கள் இந்த விலாக் ஃபுல்லாக இந்த கிரவுண்ட் ஓப்பனிங் செர்மனி விலாக்லாம் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த கிரவுண்டு எப்படி இருக்குது, என்னென்ன பண்ணியிருக்கிறாங்க, யாரெல்லாம் வந்திருக்கிறாங்கிறதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு கவர் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவரோட வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். அவரோட Natarajan கிரிக்கெட் கிரவுண்ட் இன்னைக்கு தூங்க இருக்கு. மிஸ்டர்லாம் வந்துகிட்டு இருக்காங்க. தினேஷ் கார்த்திக் இன்னும் சில நிமிடங்கள்ல இங்க இருப்பாரு. இப்போதைக்கு வந்து பொறுமையா காத்துக்கிட்டு இருக்கிற எல்லாருக்கும் நன்றி. இன்னும் கொஞ்ச நேரம் பொறுமையா காத்துக்கிட்டு இருக்கீங்க. சீஃப் கெஸ்ட் வந்துடுவாங்க. ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிடலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா Natarajan கிரிக்கெட் கிரவுண்டோட யார்டு பார்க்குறீங்க. பிச்சு விக்கெட்டு மொத்தம் எத்தனை விக்கெட் இருக்குதுன்னா 1 2 3 விக்கெட் இருக்குது. ஐ திங்க் 4 அப்புறம் க்ரீனாக இருக்கும் இருக்காங்க. ஸோ அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா JP Nattu பெவிலியன் NCG Natarajan கிரிக்கெட் கிரவுண்ட் NCA Natarajan கிரிக்கெட் அகாடமி JP Nattu இப்படி பார்த்தாலும் உங்கள் அண்ணனை அவர் விடுறதா இல்லை. ஜெயபிரகாஷ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இன்ட்ரோ கொடுக்க தேவையே இல்லை. ஸோ அவரோட பேரில் நான் நட்டு பெவிலியன்னு வச்சாலும் பட் JP Nattu அண்ணனுக்கும் சேர்த்து வைக்கணும்னு வச்சிருக்காரு. எங்கேயும் விடுறதில்லை. அந்த பக்கம் கூட்டம் எதுக்காக நிற்கிறாங்கன்னா தினேஷ் கார்த்திக்கு அதுக்கப்புறம் கெஸ்ட்லாம் அங்கே தான் இருக்காங்க. தினேஷ் கார்த்திக் அப்புறம் சாய் கிஷோர் வந்தார், ஜெய்சங்கர் எல்லோரும் அங்கே தான் இருக்காங்க. ஸோ இன்னும் க்ளோஸாக நீங்கள் பார்க்கலாம் பிச்சு. ஸோ அதான் எத்தனைனா ஒரு மொத்தம் எத்தனை விக்கெட் ரெடி பண்ணியிருக்காங்கன்னா 1 இது 2 மொத்தம் 4 விக்கெட் ரெடி பண்ணியிருக்காங்க. 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ரெட் சாயில் பார்க்குறீங்க. மிச்சம் 2ம் நார்மல் தான். ஒரு கிராஸஸ் உள்ளே இருக்குது. நல்லா இருக்கும் போலையே விளாட்றதுக்கு மாசாக இருக்கும் போலையே. So இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்ட்டா சென்டர் பிட்ச் தான். ஓகே சென்டர் நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க இந்த பக்கம் பாத்தீங்க ஸ்கொயர் இந்த பக்கம் பாத்தீங்க ஸ்கொயர். ஐ திங்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா லெக் சைடும் சரி இந்த பக்கம் ஸ்ட்ரைட்டும் சரி ஸோ ஸ்கொயரும் சரி ஸ்ட்ரைட்டும் சரி வந்து ஒரு 60, 65 மீட்டர் 63 மீட்டர் இருக்கும். பாருங்க ஓகேங்களா. ஸோ அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 60 மீட்டர் இருக்கும். அதுக்கப்புறம் கரெக்டாக இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா 60 மீட்டர் இருக்கும். அப்புறம் இந்த இடத்துல இருந்து அங்கே போட்டிருக்காங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 60 மீட்டர் தான் இருக்கும். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா 60 to 65 மீட்டர் இருக்கும். அப்புறம் நீங்கள் அங்கே ஜேபி நட்டு பேவிலியன் பார்த்துருப்பீங்க. தனக்கு உயிருக்கு உயிரான அண்ணன் ஜேபி நட்டு இது நட்டு கூட ஜேபி நினச்சிருப்பார். அதே மாதிரி ஹன்விகா நார்மல் நெச்சடி அன்விகாங்கிறது வந்து நட்டு இருக்கார்ல அவரோட பெண் குழந்தையோட பேர் அதை வச்சுருக்கிறாரு. ஸோ பொதுவாக சொல்லுவாங்க இந்த பெண் குழந்தை அப்படின்னா ஸ்பெஷல், அதாவது எத்தனை குழந்தை பார்த்தாலும் ஒரு பொன் குழந்தை இருக்கணும்னு சொல்லுவாங்களே. ஸோ நடராஜன் வந்து ஸோ அன்விகா அப்படின்னு அந்த பேர் அந்த இடத்துக்கு வச்சுருக்கிறாரு. ஸோ ஆக்சுவலி நான் வந்து கவனித்து ஜேபி நட்டு பேவிலியன் அது பொதுவாக ஒப்பார் அப்படிங்கிறது ஓகே எக்ஸ்பெக்டட், பட் அது எதிர்பார்க்குற மாதிரி அது நடக்கும். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹன்விகா அவரோட பேர் வச்சுருக்கிறாருங்கும் போது எந்தளவுக்கு அதான் நீங்கள் இந்த மகள்களை பெற்ற பாக்களுக்கு தான் தெரியும். ஸோ நீங்கள் நிறைய படம் பார்த்துருப்பீங்க. பையன் அப்பாங்கிறத தாண்டி இப்போ என் குழந்தைக்கும் அப்பாவுக்குமான அந்த பாண்டு ஸோ செம்மையாக இருக்குதுல்ல. அப்புறம் என்னென்னா இங்கே வந்து ஆக்சுவலி பொதுவாக கிரவுண்டு இருக்குது, அகாடமி ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நெட்ஸ் இருக்கணும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. ஆக்சுவலி இங்கே 2 நெட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அங்கே தூரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே 2 இருக்குது ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு பசங்க. இது ரொம்ப தேவை. ஐ திங்க் என்ன சாயில் அப்படிங்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு அப்புறம் ஏன்னா இங்கே கெஸ்ட்டுகளாக இருக்காங்கங்கிறதுனால ஸோ நம்ம எதுவும் பண்ண முடியாது. பட் ஆனால் இங்கே 2 இருக்குது ப்ளஸ் அங்கே 2 இருக்குது. அப்புறம் குட்டி கிரவுண்டு பல என்டர்டெயின்மெண்ட் சக்ஸஸ்களாக இங்கே நீங்கள் பார்க்கலாம். பட் மேக்ஸிமம் வந்து இந்த கிரவுண்டு சேலம் கிரவுண்டு ஒன்று இருக்குல்ல, ஐயோ அது பேர் அந்த ஊர் பேர் என்ன அந்த கிரவுண்டு பேர் என்ன வாழப்பாடி கிரவுண்டு ஓகேங்களா. வாழப்பாடி கிரவுண்டில் வந்து துலிப் ட்ராஃபிலாம் நடந்துச்சு. ஸோ ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே நிறையக்கு நடக்கலாம். பட் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இங்கேயும் நடக்கும், இங்கேயும் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒரு துலிப் ட்ராஃபியோ ரஞ்சியோ வேறு ஏதாவது இப்போ விஜய் மர்ச்சண்ட் ஆக்சுவலி விஜய் மர்ச்சண்ட் நடக்கலாம். அதே விஜய் சாரே துலிப் ட்ராஃபி இதெல்லாம் ஒரு மாநிலத்தில். பட் ஆனால் விஜய் மர்ச்சண்ட் அதோட கூச் பிகார் இந்த மாதிரியான இந்த 123 அதுக்கப்புறம் 123 வரலாம். அப்புறம் 116 119 இதெல்லாமே இங்கே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் ரெடி பண்ணியிருக்கிறாங்க அந்த அளவுக்கு. தினேஷ் கார்த்திக் வராரு. அதுக்கப்புறம் நட்டு அகாடமியோட பசங்க. அப்புறம் செல்ஃபி எடுக்கிறதுக்கு ஒரு கூட்டம். ஆக்சுவலி பிச்சு ஓப்பன் பண்ணுறாங்க. ஐயோ முத்தனை கஷ்டப்படுறாரு, பிச்சுக்குள்ளே போகாதீங்க பிச்சுக்குள்ளே போகாதீங்கிறாரு. சார் பிச்சுக்குள்ளே போக வேணாம் சார் எடுக்க முடியுமான்னு தெரியல. பட் தினேஷ் கார்த்திக் வந்து பிச்சை பார்க்குறாரு. சார் ப்ளீஸ் ஓகே எல்லாரும் கொஞ்சம் பின்னாடி யாரும் பக்கத்தில் வர வேணாம். அண்ணா யார் வேணுங்க வெளில போங்க ப்ளீஸ் ப்ளீஸ் பக்கத்தில் வர வேணாம். பட் க்ரௌடு பார்த்தீங்கன்னா சரி பார்த்தீங்களா எவ்வளோ கூட்டம் ஒரு பிச்சுக்காக எவ்வளோ கூட்டம். அங்கே பாருங்கள் அங்கே டிகேவும் அந்த பக்கம் நட்ராஜும் பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கிறவங்களாம் பாவம் கஷ்டப்பட்டு இதுக்குள்ளே வராதிங்க வராதிங்கன்னு பெரிய நீங்கள் பிக்சர் ரெடி பண்ணுறது அதனால தான் கொஞ்சம் சென்சிட்டிவான விஷயம். பிச்சு பக்கத்தில் யாரும் வர வேணாம்னு கேட்டுக்கிறோம். ப்ரோ ஹாய் கிஷோர் எல்லாருக்கும் பலத்த நன்றி. கொஞ்சம் பிச்சுக்கு வெளியில் and the crowd. Wow. Tana send the Kutanga. Atikaha Tana send the Kutanga. Wow. That's Varana and Atikaha Ure were the Parangla. Alanga issue. Atikaha Lario, Yogi Babu. अंदर का मक्कल क्राउड कोई टेर करांगा है बातें ना तेरी हो ये वाला बंदे मक्कल इंगरे तंडी इंगा पाद का करते किस लग लगते हैं आधा तो बंदे पाता मर पाक करते करे तंडी गेस्ट पाद का करते के बंदे कुत्ता आते हैं நட்டு ஒரு பெரிய விஷயம் கிரிக்கெட் உள்ள கொண்டு வந்ததுங்கறத தாண்டி இவங்கலாம் பார்க்க முடியாத செலிபிரிட்டிஸ்லாம் இங்க பக்கத்துல ரொம்ப பக்கத்துல கொண்டு வந்திருக்காரு அதுதான் எல்லாம் இங்க பெரிய விஷயமே ஊருக்கு ஒரு பெரிய விஷயம் ஒன்னு பண்ணனும் அப்படினா அதுதான் பண்ணனும் நம்ம பெரிய ஆளா ஆகணும் நம்ம பெரிய ஆளானா நம்ம பெரிய ஆட்களை எல்லாரையும் கூப்பிட்டு நட்டு பண்ணிட்டு இருக்காரு ப்ரவுட் நட்டு அவர் பாத்தீங்கன்னா நட்டுவோட அம்மா அப்பா அப்புறம் ஃபேமிலி கூட வந்திருக்காங்க So, Kandipanda, Kayile Agaso. Ada, and the part is a Murkumurka Parna, Pathingla, Ulo crowd, Ulo stadium therapy, Ulo crowd, and an array of photos on Pathrica. A ground, a carrying open metric, Ulo crowd. அவர் எடுக்கிற ஒவ்வொரு விக்கெட்டும் தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லாரும் எடுத்த விக்கெட் மாதிரி அவ்வளவு கொண்டாடணும் நம்ம வீட்டு செல்லப்புள்ள நடராஜனோட ஃபங்க்ஷன் நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் மாதிரி இப்போதைக்கு முதல்ல தமிழ் தாய் வாழ்த்தோட தொடங்கலாம் எல்லாரும் அப்படியே கொஞ்சம் எழுந்து நின்னீங்கனா கரெக்ட்டா இருக்கும் தமிழ் தாய் வாழ்த்து டிஜே டே ஆபரேட்டர் தம்பி எங்கடா இருக்க நீதான் தடவுத்த நிலமணந்து கேடி கொள்ளும் Inspirational journey அப்படினே தமிழ்நாடு ஆடி அங்க இருந்து ஐபிஎல் செலக்ட் ஆகி அதுக்கு அப்புறம் சின்ன problem ஆயி திருப்பி cricketல வந்து இன்னைக்கு அவர் இங்க எல்லா இந்த ஒரு ground கட்டி இருக்காரு பட் எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் அவர் நிறைய பேர் வந்து இந்த ஆரம்பிக்கும்போது நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க மேலே போறதுக்கு அந்த இடத்துல போய் சேர்ந்த அப்புறம் நிறைய வாட்டி மறந்துடுவாங்க அந்த பேர் நிறைய பேர் யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணிருக்காங்களோ பட் அந்த விஷயத்தில் எனக்கு நடராஜன் ரொம்ப பிடிக்கும். ஜேபின்ற அவரோட கோச்சை இன்னி வரைக்கும் அவர் அவர் ரெஸ்பெக்ட் பண்ணி, அவர் காலேஜ் கரஸ்பாண்டண்ட்டாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், ஹூஎவர் ஹேஸ், யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்களோ அவரோட அந்த ஜேர்னியில், அட் த ஸ்டார்ட், அட் வேரியஸ் பாயிண்ட்ஸ், அந்த அந்த ஒரு விஷயம் எனக்கு தட் இஸ் த குவாலிட்டி. அவரோட நிறைய நல்ல குவாலிட்டிஸ் இருக்குது. அவரோட ஃபேமிலி பார்க்கும்போது தெரியுது, அவர் இந்த மாதிரி ஒரு கிரவுண்ட் கட்டி திருப்பி சொசைட்டிக்கு இன்னும் கிரிக்கெட்டர்ஸ் கொடுக்கணும்னு பார்க்குறாரு. இந்த ஊர்லேருந்து நிறைய பேர் வருவாங்க. ஃபஸ்ட்டு டைம் ஒரு சின்ன ஊர்லேருந்து வந்த கிரிக்கெட்டர் வந்து எம்எஸ் தோனி. அவர் வந்து அவர் தான் எக்ஸாம்பிள். ஒரு ஒரு சின்ன ஊர்லேருந்து வந்து பெருசாக ஏதாவது ஒரு விஷயம் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு காமிச்சது அவர் தான். தலை தோனி தான் ஃபஸ்ட்டு பண்ணது. இன்றைக்கி தமிழ்நாடுல யாருக்குமே எல்லாருக்குமே பிடிச்ச கலர் எல்லோ அப்படின்னா, மஞ்சள் அப்படின்னு சொன்னோன்னா அவர் தான் அது காரணம். நம்ம சேலம் பக்கத்தில் இருந்து நட்ராஜன் வந்து ஒரு உலக அளவில், இப்போ நான் பண்ண வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலில் ஒரு மேத்யூ ஹேடனும் ஒரு ரிக்கி பாண்டிங்கும் நட்ராஜன் எங்கள் ஐபிஎல்லுக்கு அப்புறம் ஏன் அவர் வந்து திருப்பி இந்தியாவுக்கு ஆடல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. அப்படின்னா அவர் எவ்வளோ ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணியிருக்காரு அந்த ஆஸ்திரேலியாவில். அதுதான் வந்து ஒரு கிரிக்கெட்டரோட அழகு, ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனோட அழகு. இவ்வளோ நாள் ஆடியும் நிறைய பேர் ஞாபகம் வச்சுருக்காங்க. அது அவ்வளோ ஈஸி இல்லை அதை க்ரியேட் பண்ணுறது. டக்குன்னு மறந்துடுவாங்க. இப்போ கூட யோகி பாபன் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொல்கிறாரு, நிறைய வாட்டி மறந்துடுவாங்க அப்படின்னு. பட் நட்ராஜன் அந்த இந்தியாவுக்காக ஆடி ஒரு சின்ன ஊர்லேருந்து வந்து அந்த ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணியிருக்காரு. அதுதான் ஒரு 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 ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். அண்ட் இந்த ஒரு டிசிஷன் அவர் எடுத்தது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய பேர் தமிழ்நாடு வேலை ஊர்லேருந்துலாம் வந்து கிரிக்கெட் ஆடி இருக்காங்க. பட் திருப்பி ஒரு கிரவுண்டை கட்டி என் ஊர்லேருந்து நிறைய பேர் வரணும் அப்படின்னு யோசிக்கிற விஷயமே பெரிய விஷயம். அதை அவர் இன்றைக்கி ஒரு நிஜமாக்கி காட்டியிருக்காரு. அப்படின்னா ஐம் வெரி ப்ரவுட் டு நோ. அதால் நானும்லாம் கிரிக்கெட் ஆடிருக்கேன், பட் இந்த மாதிரி தாட்லாம் எனக்கு வந்ததே இல்லை. ஒரு கிரவுண்டு கட்டணும் அப்படின்னு எனக்கு வந்ததே இல்லை. இந்த மாதிரி அவர் பண்ணியிருக்காருன்னு நினைக்கும் போது ஐ ஃபீல் ப்ரவுட் ஆஃப் ஹிம். இது அவ்வளோ ஒரு சின்ன விஷயம் இல்லை. இன்றைக்கி நம்ம இவ்வளோ அழகான கிரவுண்டு, இவ்வளோ ஒரு அழகான இடத்துல பார்க்குறோம் அப்படின்னா எவ்வளோ எஃபர்ட்டு, எவ்வளோ தாட்டு, எவ்வளோ பிளட், ஸ்வெட் அண்ட் டியர்ஸ், இவ்வளோ நாள் அவர் கஷ்டப்பட்டது. அது ஈஸியாக வந்து இன்றைக்கி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா நிறைய பேர் லைன் கட்டி வந்து நட்ராஜனோட பணத்துக்காக நான் இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறோம், அங்கே இன்வெஸ்ட் பண்ணுறோம், இது பண்ணித்தரோம், 10 ரூபா 100 ரூபா ஆக்கி காட்டுறோம்னு சொல்கிறதுக்கு 1000 பேர் வருவாங்க. ஆனாலும் ஒரு ஒரு கிரவுண்டு கட்டி இங்கே இருக்கிற மக்கள் என்ன மாதிரியே இல்லை என்னோட ஒரு பெரிய ஆள் ஆகணும்னு நினைக்கிறது, அது ஒரு ஒரு பெரிய நோபல் தாட். அது அது ரொம்ப பெரிய விஷயம். இந்த ஊர்லேருந்து அவரோடு சேர்ந்து நம்ம பெருசுன்னு தான் கூப்பிடுவோம், நம்ம ஃபாஸ்ட் பவுலர். அவரும் வந்து இந்த ஊர்லேருந்து தான் வந்திருக்காரு. ஸோ ஆல்ரெடி 2 கிரிக்கெட்டர்ஸ் இந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க. என்னோடய ஆசை என்னென்னா போக போக நிறைய பேர் வரணும். தமிழ்நாடு மாத்திரம் இல்லை, ஐபிஎல் இங்கே அந்த ட்ரிச்சி டீம் உட்காந்துருக்காங்க, சிலம்பரசன், ஆண்டனி தாஸ், இவங்களோடலாம் நான் ஆடி இருக்கேன். ஸோ நிறைய பேர் ஊர் சைட்லேருந்து வந்தீங்கன்னா தமிழ்நாடு கிரிக்கெட் மாத்திரம் இல்லை, நீங்களாம் ஐபிஎல் ஆடலாம், இந்தியா ஆடலாம், பெரிய பெரிய விஷயம் பண்ணலாம். பெரிய கனவு கண்ணுங்க, அண்ட் இட் வில் கம் ட்ரூ. குட் லக் டு எவ்ரிபடி. இங்கே வந்ததுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். வாஷிங்டன் சுந்தரை மேடைக்கு அழைக்கிறோம். வந்திருக்காரு. அவர் எப்பவுமே பழசை மறக்க மாட்டார். ஏன்னா அவர் அவ்வளோ அடிமட்டத்துலேருந்து வராரு. இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்காரு. இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் லெவலில் போயிருக்காரு. நாங்கள் லாஸ்ட்டாக ஒரு முறை சரகுபன் ரமேஷ் என்கிட்ட பேசும்போது கூட நான் அவர் பேசிட்டு இருக்கும்போது நடராஜன் பற்றி ரொம்ப பெருமையாக பேசினார். எந்த இடத்துலையுமே சேஞ்ச் ஆகிடலப்பா, என்ன லெவலில் போனாலும். நீங்கள் முழுக்க முழுக்க இந்த ஊரும் இந்த ஊர் மக்களும் நம்ம எல்லாருமே நடராஜுக்கு சப்போர்ட் பண்ணோம். நம்ம எதிர்பார்த்ததை விட 10 மடங்கு நடராஜ் வந்துடுவாருன்னு நான் ஆசைப்பட்றேன். எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். இங்கே மேலே இருக்கிற எல்லாருக்கும், பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல நடராஜோட அம்மாவுக்கும், இவ்வளோ கஷ்டப்பட்டு அம்மாவும் அப்பாவும் இந்த அளவுக்கு கொண்டு வந்ததுக்கு நான் முதல்ல அவங்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருமே ஜெயிக்கலாம். இப்போ எப்போவுமே நான் ஆடியோ ஃபங்க்ஷனாக சொல்கிறது எல்லாமே, யாருக்கிட்ட திறமை இருக்குதோ வாங்க, மற்றவனை யோசிக்காதீங்க, நீங்கள் ஜாலியாக வாங்க, லைஃப்பில் ஜெயிச்சிடலாம். தேங்க்யூ. தேங்க்யூ. இங்கே வந்தவங்களாம் எல்லோரும் நிறையா பேசிட்டாங்க. ஸோ இந்த அழைப்பை ஏற்று எல்லோரும் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என்னோடய மனமார்ந்த நன்றி. என்னோட சார்பாகவும், என் ஃபேமிலி சார்பாகவும், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோட சார்பாகவும். பட் இங்கே வந்திருக்கிற விருந்தினர் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. ஏன்னா அவ்வளோ பிஸி ஷெட்யூலில் இங்கே வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. ரொம்ப தேங்க்யூ எல்லாருக்கும். எல்லாருக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ. இடையில சில வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுத்தது விஜய். எங்கள் எப்படின்னா இந்த விஷயம் வந்து விஜய் வீடியோவில் நான் சொல்கிற விஜய்க்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி விஜய் தள்ளி போக சொல்லிட்டேன். ஆக்சுவலி விஜய் அவர் தான் எக்கச்சக்கமான வீடியோஸ்லேருந்து எடுத்தார். யாராவது பேசினாங்கன்னா தூரத்துலேருந்து எடுக்கிறது அவர் தான், யாராவது பிளேயர்ஸ் நடந்து வந்தாங்கன்னா அது எடுக்கிறது அவர் தான். ஸோ விஜய் சேலத்துக்கு வந்தேன் அப்படின்னா விஜயை நம்பி நான் எப்பவுமே சேலத்துக்கு வருவேன். ஸோ ஏன்னா விஜய் பார்த்துப்பார். ஸோ அந்த விஜய்க்கு ரொம்ப நன்றி. இந்த மாதிரி நிறைய விஜய் இருக்காங்க, ஒரு தடவை சொல்லலை நிறைய பேர் இருக்கீங்க. இந்த கிரிக்கானந்தா ஒரு ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ஒரு கம்மி பட்ஜெட்லேயோ இல்லை ஒவ்வொரு இடத்துக்கும் போகிறான் அப்படின்னா அதுக்கு காரணம் அது நீங்கள் தானே. ஸோ அதில் ஒருத்தர் விஜய், விஜய் மாதிரி பல விஜய் இருக்காங்க. சேலத்தில் இருந்த விஜய்க்கு ரொம்ப நன்றி, ஏன்னா நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் அவர் தான் எடுத்தது. ஓகேங்களா, ஸோ நன்றி விஜய் அண்டு பார்த்தவங்களுக்கு நன்றி. இப்போ பார்த்தீங்கன்னா நான் பஸ்ஸில் போயிட்டுருக்கேன். அதாவது வீலாக் முடிஞ்சிச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா இல்லை முடியல, நான் நட்டுக்கூட ஃபோட்டோ எடுக்கலை அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படிலாம் இல்லை, நான் நட்டுக்கூட ஃபோட்டோ எடுத்தேன். என்னாச்சு அப்படின்னா ஓகே நட்டு கூட ஃபோட்டோ எடுக்க முடியல. ஸோ ஆல்மோஸ்ட் நான் வந்தது நட்டுவை பார்த்து பேசிவிட்டு ஃபோட்டோ எடுத்துகிற போட்டு தான் வந்தேன். ஸோ நடக்கலை, ப்ளஸ் என் கூட இருக்கிறவங்களே என்னால் ஃபோட்டோ எடுக்க வைக்க முடியல அப்படிங்கிறதுனால நான் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃபீல் இருந்துச்சு. என்னடா என்னை தாண்டி கூட வந்தவங்க, ஏன்னா நான் எப்போவும் எடுத்துப்பேன், ஏன்னா இதுக்கப்புறம் எப்பயாவது கண்டிப்பாக அமையும் எடுத்துருவேன் அப்படிங்கிற நம்பிக்கையில் நான் சரி ஓகே நான் என்னை தேர்த்திக்கிட்டேன். பட் கூட இருக்கவங்களெல்லாம் தேர்த்த முடியாது, அவங்களாம் எவ்வளோ ட்ரை பண்ணாங்க, ட்ரை பண்ண வச்சாங்க, என்ன முடியல மாதிரி சோகமாக இங்கேருந்து. அதாவது நான் சொன்னல கிரவுண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நீங்கள் சின்ன பம்பட்டியிலேருந்து உள்ளே போகணும் இல்லைங்களா. ஸோ கிட்டத்தட்ட வந்து நீங்கள் ஒரு ஒரு 20 நிமிடம் நடக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது நாங்கள் நடந்து போயிட்டு இருக்கும்போது முத்தனும் நடராஜனும் ஐ திங்க் எங்கே போனாங்கன்னு தெரியல, போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்தாங்க. நான் படி தலையக்கே கொஞ்சம் போனேன், ஒரு கார் வந்து நின்றுது, அதில் முத்தன் இருந்தார். வந்துட்டு ஏ கிரிக்கானந்தா போய்ட்டு வேணா, கிரிக்கானந்தா மேட்ச் வந்து நான் சொல்கிறேன், கிரிக்கானந்தா டிக்கெட் அரேஞ்ச் பண்ணி தரேன்டா ஏதாவது அப்படின்னாரு. சரிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு ஏ அப்படியே வாய் சொல்லிடுறேன் நட்டுக்கு நான் எங்கண்ணே பின்னாடி காரில் நேரேன் அண்ணே என்னை ஒரு ஏர் ஃபோட்டோண்ணே அப்படின்னு. என் கூட இருக்கிறவங்க எல்லாரும் ஃபோட்டோ எடுத்தாங்க, அந்த கேப்பில் நானும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். நட்டு சரி முத்தோன்னா சரி ஒரு மாதிரி கொஞ்சம் டயர்டாக இருந்தாங்க. பட் நட்டு வந்து வழக்கமே எப்பயுமே ஒரு மாதிரி அமைதியாக இருப்பார், அந்த மாதிரி ரொம்ப அமைதியாக இருந்தார். சித்தன் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சேன், ஆனால் அவருக்கு இருக்கிற டென்ஷனில் அவருக்கு இருக்கிற நான் டிக்கெட் எடுத்துட்டேன், ஓ இருங்க இருக்கு சாரி சாரி ஒரு நிமிஷம் ஒன்றும் இல்லை, அந்த டிக்கெட்டு எடுக்காததை பற்றி. பட் ஆனால் இன்னொரு பஸ்ஸில் ஏறி திரும்பி அந்த பஸ்ஸில் டிக்கெட் எடுத்து, பட் இந்த பஸ்ஸில் டிக்கெட் ஏறி எடுத்தேன், அந்த குழப்பத்தாருங்க. ஓகேங்க, அதான் நட்டுக்கு எனக்கு சிரிச்சா பிடிக்கும். பட் ஆனால் நட்டு என்னை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறது, கொஞ்சம் டயர்டாக இருந்தார், ப்ளஸ் அவர் மைண்டில் நிறைய ஓடிக்கிட்டு இருந்தது நினைக்கிறேன். ஆனால் இறங்கினவர் என் கூட இருந்த 2-3 பேரை தாண்டி அங்கே வந்து ஒரு 10 பேருக்கு செல்ஃபி கொடுத்துட்டாரு. அந்த பக்கம் டிராஃபிக் ஜாம் ஆச்சு, அதுக்கப்புறம் அவரை வந்து காரில் அவர் ஏறி அப்புறம் போயிட்டு அனுப்பி வச்சோம். ஆக்சுவலி நாங்கள் அனுப்பி வச்சோம், ஏன்னா அந்த இடத்துல அவர் விடலை யாரையுமே, வந்தவங்க எல்லோரும் நட்டு 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 நட்டுனாங்க. இப்போ எல்லாேருக்கும் செல்ஃபி கொடுத்தாரு, பட் ஒரு வழியாக செல்ஃபி எடுத்துட்டேன். ஆனால் சந்தோஷம் என்னென்னா நட்டுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு, அது ரொம்ப சந்தோஷம். தெரியுமே லண்டன் போயிருக்காரு தெரியுமே அப்படின்லாம் சொன்னதுலாம் ரொம்ப சந்தோஷம். பட் பெரியசாமி அவரை வந்து பார்க்கணும்னு நினச்சேன், பட் பார்க்க முடியல. பட் ஆனால் கடலூரோட சிலம்பரசன் ஆமாம் அவரை பார்த்தேன், ஃபோட்டோ எடுத்தேன், சந்தோஷப்பட்டேன். ரொம்ப நாளாக பார்க்கணும் நான் கல்யாணத்தெலாம் போகணுன்னு போக முடியல. அதாண்டி அலெக்சாண்டர் அவரையும் பார்த்தேன், அப்புறம் கங்கா ஸ்ரீதரன் ராஜு பார்த்தேன். இந்திரஜித் அவரெலாம் பார்க்க முடியல, தூரமாக போயிட்டார். பட் எது எப்படியோ நட்டு கூட ஃபோட்டோ எடுத்துட்டேன், இன்ஸ்டாகிராம் போட்டேன். ஹாப்பி வீலாவையும் நான் ஃபோட்டோ இணைக்கிறேன் பாருங்கள். எப்படியோ நட்டு கூட ஃபோட்டோ எடுத்துருந்தா ரொம்ப சந்தோஷம் இல்லைவா. ஆனால் இதுக்கப்புறம் உட்காந்து நட்டு கூட உட்காந்து பேசணும் இல்லைங்களா, நட்டு கூட உட்காந்து பேசணும், நிறையா டிஸ்கஸ் பண்ணணும், அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல நான் முத்தன் எனக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அவர் மட்டும் அந்த காரன் பாட்டி சொல்லணும்னா வாய்ப்பு இல்லை. ஃபோட்டோ எடுத்துட்டேன் இல்லைங்களா.